அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அவ்வப்போது சகோதர சகோதரிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் மற்றும் நம்மை சந்திக்கக்கூடிய சகோதர சகோதரிகளோடு நாம் அளவலாவிய விடயங்களை குறித்தும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு நம்மை சந்தித்த சில சகோதரர்களோடு நமக்கு ஏற்பட்ட உரையாடல் குறித்தான விளக்கத்தை உங்களோடு இப்போது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பற்பல நூல்களை பன்முறை புகன்றாலும் கேட்டாலும் அவற்றுள் சொல்லப்பட்டவற்றை மறந்தால் ஒழிய உனக்கு ஞானம் கிட்டாது என்று அந்த நூலிலே சொல்லப்பட்டிருந்தது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் சித்த வேதத்திலே சொல்லும்போது மறக்கப்படி என்றே சொல்லியிருந்தார்கள். எவற்றை மறக்க என்றால், இதுவரையிலும் நீ எதையெல்லாம் கற்றிருந்தாயோ அவற்றையெல்லாம் மறந்தால் ஒழிய உனக்கு ஞானம் கிடைக்காது என்றே சொல்லியிருந்தார். பொதுவாக மகான்களுடைய என்ன ஓட்டம் என்னவோ இப்படித்தான் இருக்கிறது. மகான்களை சந்திக்க செல்லக்கூடியவர்கள் மகான்கள் பேசும்போது, நான் இருந்தால் வராதே, நான் இல்லாவிட்டால் வா என்று சொல்லுவது வழக்கம். நான் என்கிற அகங்காரம், அந்த அகங்காரம் அற்ற இடத்தில் மாத்திரமே குருவின் ஆசி கிடைக்கும் என்பது அதன் பொருளாகிறது. எண்ணற்ற சித்தர்களுடைய நூல்களை நாம் தொடர்ந்து வாசித்து வருகிறோம். போகமாமுனிவர் ககன குளிகை என்று சொல்லக்கூடிய ஆகாய மார்க்கமாக பறக்கக்கூடிய குளிகைகள் உதவியோடு பல அண்டங்களுக்கு சென்று வந்திருக்கிறார். அவருடைய அனுபவங்களை எல்லாம் அவர் தன்னுடைய நூலிலே சொல்லியிருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்தும் வருகிறோம். பல இடங்களிலே பார்த்தபோது தன்னுடைய குருவாகிய காலாங்கிநாதரை பற்றி சொல்லி அவருடைய சீடன் நான் என்றே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்மில் பலர் அகங்கார வயப்பட்டு தம்மை பற்றி சொல்லிக் கொள்வதே இல்லை. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், நாம் பார்த்திருக்கிறோம், சித்தவித்தை என்கிற இந்த வாசி பயிற்சியை கற்று அதில் ஏதோ சிறிய சிறிய மாற்றங்களை செய்து சொல்லிக் கொடுத்தும் வருகிறார்கள். இந்த வித்தையை காட்டி கொடுத்தவர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் என்கிற வார்த்தையை கூட இவர்கள் பயன்படுத்துவது இல்லை. தமிழகத்திலே புகழ்பெற்ற ஒரு சித்தருடைய ஜீவசமாதியிலே அல்லது சித்த வித்தியார்த்தியின் ஜீவசமாதியிலே சித்தவித்தை காட்டி கொடுக்கப்பட்டாலும் கூட அங்கே சுவாமி சிவானந்தனுடைய பயிற்சி முறை இது என்பதை பற்றி சொல்லாமல் இருந்தார்கள். அதன் பிறகு பலர் சொல்லியதன் பேரில் சுவாமி சிவானந்தனுடைய திருவுருவப்படம் அங்கே நிறுவப்பட்டது. மும்பையிலே சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் சீடர்களுள் மிகவும் முக்கியம் வாய்ந்தவரான நித்யானந்தருடைய ஜீவசமாதி இருக்கிறது. அவரை நித்யானந்த பகவான் என்று அந்த பகுதி மக்கள் அழைக்கிறார்கள். அங்கேயும் சுவாமிக்கான முறையான புரிதல் இல்லாமல் இருந்து அதன் பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் நாம் பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னும் சிலரை நாம் பார்த்திருக்கிறோம், சித்தவித்தையை வேறு விதமாக மாற்றி சொல்லிக் கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். மனம் போன போக்கிலே அவரவர் மனப்போக்கிற்கு ஏற்றபடியாக இந்த சித்த வித்தியை காட்டி கொடுத்து கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நம்மிடத்திலே சித்த வித்தை உபதேசம் பெற்ற பலர் வித்தை உபதேசம் பெற வரும்போது ஒரு வகையான மனநிலையும் உபதேசம் பெற்ற பிறகு வேறு வகையான மனநிலையும் கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. சமீபத்திலே மதுரைக்கு அருகிலே உள்ள ஒரு ஊரிலிருந்து என்னை அலைபேசியிலே ஒரு தம்பி தொடர்பு கொண்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் என்னிடத்திலே சித்த வித்தை உபதேசம் பெற்றிருந்தார். முதன் முதலாக அவர் என்னை சந்திக்க வந்தபோது கணவன் மனைவியாக சேர்ந்து வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லி அவரை திருப்பி அனுப்பிவிட்டேன். சில காலம் கழித்து மனைவியை சமாதானம் செய்து சித்த வித்தை உபதேசம் பெறுவதற்காக அழைத்து வந்தார். அவரும் முறையாக உபதேசம் பெற்று பயிற்சி செய்தும் வருகிறார். சில ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. இப்பொழுது அவர்கள் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை. அந்த தம்பி, ஐயா, என் மனைவிக்கு சற்று உடல்நிலை சரியில்லை, நான் தாடி முடி வளர்த்திருக்கிற காரணத்தால் என் மனைவிக்கு உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள், நான் இந்த தாடி முடியை எடுத்துக்கொள்ளலாமா என்று என்னிடத்திலே வினாவிடுக்கிறார்.
உங்கள் மனைவி உடல்நலக்குறைவு ஏற்பட்டதற்கும் உங்கள் முகத்திலே தாடி வளர்ந்ததற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டபோது, எங்கள் உறவினர்கள் தாடி வளர்ப்பதை குறித்து கேள்வி கேட்கிறார்கள், அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலால் எனக்கு உயர் இரத்த அழுத்தம் வந்துவிட்டது என்று அந்த சகோதரி சொல்லுகிறார். இப்படி வித்தை பெற்றவர்களிடத்திலும் கூட போதுமான புரிதல் இல்லை. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவர்கள் சொல்லுவதை நாம் செய்ய வேண்டும் என்கிற மனப்பாங்கு இருக்கும் போது சுவாமியின் மீதான விசுவாசம் குறைந்துவிடும். சித்தவித்தை பயிற்சியிலே முழுமையான நாட்டம் இல்லாது போய்விடும். எதிர்பார்ப்புகள் இருந்தபடியாகவே இருக்கின்றன. மற்றும் சிலர் சித்தவித்தை உபதேசம் பெற்றுவிட்டால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அனுபவம் பெற்ற சித்த வித்தியார்த்திகளை அணுகி அவர்களிடத்தில் ஏதாவது சுருக்கமான வழிமுறைகளை கண்டுபிடித்து விடலாமா என்று அலைந்து தெரிவதையும் பார்க்க முடிகிறது. மேலும் சிலர் சித்தர்களுடைய ஜீவசமாதிகளுக்கு அடிக்கடி சென்று அங்கே சிறிது காலம் தங்கியிருந்து சித்தவித்தை பயிற்சி செய்தால் தங்களுக்கு ஆற்றல் கிடைத்துவிடும் என்றும் கருதி இருப்பதை பார்க்க முடிகிறது. அடிப்படை புரிதல் என்பது சித்தவித்தை உபதேசம் பெற்று பல ஆண்டுகளாக பயிற்சி செய்பவர்களுக்கும் கூட இல்லாமல் இருக்கிறது. சிலரோ பேசும்போது பார்த்தால் மிகவும் அகங்காரமயப்பட்டவர்களாக, எனக்கு சித்தவித்தையில் எல்லாமே தெரியும், நான் சொல்லுவதுதான் சரி என்பது போல வாதம் செய்வதையும் பார்க்க முடிகிறது. விவாதம் செய்பவர்களுக்கு பதில் சொல்லலாம், விதண்டாவாதம் செய்பவர்களுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. அடிப்படை புரிதலின்மையே இதற்கு காரணமாகிறது. பூஜ்ஜியமாக மாறாவிட்டால் ஞானத்தை பெற முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நான் என்கிற அந்த உணர்வை நீக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் சித்த வித்தையிலே அல்லது வேறு எந்த வாசி முறையிலும் வெற்றி காண முடியாது. சிலர் பார்க்கும்போது தங்கள் பெயருக்கு பின்னால் தாங்களாகவே ஒரு சித்தர் என்ற ஒரு புனை பெயரை போட்டுக்கொள்கிறார்கள். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தன்னால் 12 பேருக்கு ஆனந்த பட்டம் கொடுக்கப்பட்டு அவர்கள் பயிற்சி செய்து வந்தார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகளிலே சுவாமிக்கு மனதளவிலே திருப்தி இல்லாத காரணத்தால் ஆனந்த பட்டத்தை நாம் எடுத்து விட்டோம், இனிமேல் யாருக்கும் ஆனந்த பட்டம் கொடுப்பதில்லை என்று சொன்னதாகவும் பெரியவர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே தம்பி ஒருவர் நமக்கு மின்னஞ்சல் எழுதி ஒரு குறிப்பிட்ட ஆனந்த பட்டம் பெற்றவரை பற்றி சொல்லி அவரை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அவர் தன்னைத்தானே பரமஹம்சர் என்றும் கூட குறிப்பிட்டு கொண்டதாகவும் தகவல் தெரிகிறது. மலையாள தேசத்திலே பிறந்து ஆந்திர தேசத்திலே சென்று அவர் சமாதி கொண்டிருப்பதாகவும் தரவுகள் சொல்கின்றன. சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய வாழ்க்கை சரிதத்தை நூலாக எழுதப்பட்ட போது அதை வெளியிடக்கூடாது என்று சுவாமி தடுத்துவிட்டார். சிவானந்தன் என்கிற இந்த உருவத்திற்கு சரிதம் எழுதக்கூடாது, அது ஜீவனின் வரலாறு, தனிப்பட்ட ஒரு நபரை பெருமைப்படுத்தும் விதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்று ஞானபிதா சொல்லியிருந்தார்கள். அப்படி பார்க்கும்போது சுவாமி சிவானந்த பரமஹம்சர் என்கிற உயர்ந்த நிலையிலே இருந்த நம் அனைவருக்குமான ஞானபிதாவே தன்னை பற்றி பெருமையாக யாரும் சொல்வதை விரும்பாத போது அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் நம்மை பெருமையாக எண்ணிக்கொள்வதிலே அர்த்தமே இல்லை. எப்பொழுது நான் என்கிற அகம்பாவம் நமக்குள்ளே வருகிறதோ அப்பொழுதே ஞானம் என்பது நம்மை விட்டு நீண்ட தூரத்திற்கு பயணப்பட்டு சென்றுவிடும். எனவே எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்கள் குறித்தோ சித்தவித்தையின் மேன்மையை குறித்தோ அகங்கார வயப்படாதீர்கள். அகங்கார வயப்பட்டவர்களால் நிச்சயமாக சித்த வித்தையிலே மேன்மையை பெற முடியாது, இதுதான் உண்மை. சித்த வித்தை பயிற்சியின் போது சிலருக்கு சில அனுபவங்கள் ஏற்படுவது என்னவோ வாடிக்கையான ஒன்றுதான். அந்த அனுபவங்களை மற்றவர்களுக்கு தெரியும்படியாக சொல்லவும் கூடாது. அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதால் அந்த அனுபவம் மறுபடியும் கிடைக்காமல் போய்விடும், அல்லது அந்த அனுபவத்தை சொல்லி கேட்டவர் இவர் பொய் சொல்கிறார் என்று உங்களை நகைக்கக்கூடும், அல்லது இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கவும் கூடும். பதஞ்சலி மகாமுனிவர் தன்னுடைய யோக சுத்திரத்திலே சொல்லும் போது சித்த விருத்தி நிரோதக என்று சொல்லுகிறார். எண்ணங்களின் விருத்தியை தடுத்து நிறுத்து என்றே சொல்லுகிறார். எண்ணங்களை விருத்தியாக விடக்கூடாது. புலன்கள் வழியாக சஞ்சரிக்கக்கூடிய மனம் ஏதாவது ஒன்றை பற்றி பிடித்தபடியாக பயணப்பட்டுவிடும். அதை தடுத்து நிறுத்துவது என்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல. யோக சாதனத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் எண்ணங்கள் உற்பத்தியாவதை தடுத்து நிறுத்த வேண்டும். எண்ணங்கள் எப்படி உற்பத்தியாகின்றன? புலன்கள் வழியாக மனம் சஞ்சரிக்கும் போது எண்ணங்கள் அதிகமாக உற்பத்தியாகின்றன.
ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக இதை பார்த்து விடலாம். நாம் சிலர் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது தூரத்தில் யார் வீட்டிலோ ரசம் தாளிக்கக்கூடிய வாசனை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். பேச்சு நின்ற இடத்திலே ஒருவர் அந்த ரசத்தை பற்றி சிந்திக்கிறார். ஆகா, என்ன மனம், யார் வீட்டிலோ ரசம் தாளிக்கிறார்கள் என்று ஆனந்தப்படுகிறார். அந்த வாசனை உள்ள போன மாத்திரத்திலே தன் மனைவி வைக்கக்கூடிய ரசத்தை பற்றி அவருக்கு வருத்தம் ஏற்படுகிறது. இது போல ஒரு மனமான ரசம் என் மனைவி வைக்கவில்லையே என்று வருத்தம் ஏற்படுகிறது. உடனே மனம் தாவி அந்த ஓட்டலிலே அந்த உணவு விடுதியிலே சாப்பிட்டோமே, அங்கே ரசம் நன்றாக இருந்தது. ஆந்திராவில் ரசம் வேறு விதமாக வைக்கிறார்கள். கும்பகோணத்திலே ஒரு வகையான ரசம் வைத்திருந்தார்கள், சாப்பிட்டிருக்கிறோம். சில குறிப்பிட்ட குடும்பங்களில் ரசம் மட்டும் நல்ல சிறப்பாக வைக்கிறார்கள். சிலர் பருப்பு ரசம் வைக்கிறார்கள், சிலர் தக்காளி ரசம் வைக்கிறார்கள், சிலர் மிளகு ரசம் வைக்கிறார்கள், சிலர் எலுமிச்சை ரசம் வைக்கிறார்கள். ரசத்திலே புளி போடலாமா கூடாதா? நாம் சித்த வித்தியாசி ஆகிட்டு புளி பயன்படுத்தக்கூடாது என்று சுவாமி சொல்லி இருக்கிறாரே, தக்காளியை அதிகமாக போட்டுக் கொள்ளலாமா? தக்காளியை அதிகமாக போட்டால் சிறுநீரக கல் உண்டாகும் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்களே, தக்காளியை போட்டு ரசம் வைக்கலாமா? இப்படி ஒரு ரசவாடை வந்த உடனே மனம் வேகமாக சஞ்சரித்து ஓட ஆரம்பிக்கிறது. இங்கே நான் சொல்லக்கூடிய இந்த அனுபவங்கள் நம்மில் பலருக்கும் ஏற்பட்டிருப்பது வாடிக்கை. இப்படி விருத்தியாகக்கூடிய மனத்தை அப்போதே தடுத்து நிறுத்த வேண்டும். ரசவாடை வருகிறதா, போகட்டும் என்று விட்டுவிட்டு அடுத்த நிலைக்கு மனத்தை திருப்பிவிட வேண்டும். மனத்தை எங்கே திருப்ப வேண்டும்? சுழுமுனியை நோக்கி திருப்ப வேண்டும். சுவாசத்தில் கவனத்தை வைக்க வேண்டும். மனம் தரிக்கட்டு ஓடுகிறதா? மனம் சொல் பேச்சு கேட்காமல் எதையோ பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறதா? சுவாசத்தை கவனிக்கும்படியாக செய்து ஒரு 3 அல்லது 4 முறை சுவாசத்தை மேலும் கீழுமாக ஏற்றி இறக்க வேண்டும். அந்த சுவாசத்திலே மனத்தை நிறுத்தி பழக வேண்டும். அந்த அளவிலே விஷயாதிகளை பற்றி பிடித்தபடியாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய மனம் ஒரு புள்ளியிலே வந்து நிற்கும். அப்படி மனம் நிற்க பழகிவிட்டால் தொடர்ந்து எண்ணங்கள் உற்பத்தியாவது தடுக்கப்படும். என்னை சந்தித்த ஒருவர் கேட்டார், மனவிருத்தியை தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு மனவிருத்தி நின்று விட்டதா என்று கேட்டார். இல்லை, நான் மனவிருத்தியை தடுத்து நிறுத்துவதற்கு முயன்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். நீங்கள் மனதை அடக்கிவிட்டீர்களா என்ற ஒரு கேள்வி. இல்லை, அடக்குவதற்கு முயன்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். காரணம், நான் இன்னமும் சித்த வித்தியார்த்தி தான், சித்த வித்தை மாணவன் தான். நான் இன்னமும் பள்ளி படிப்பை முடித்து விடவில்லை. பள்ளி படிப்பிலேயே தான் இருந்து கொண்டிருக்கிறேன். எதையும் சாதித்து விட்டதாக நான் எப்போதுமே கருதுவதில்லை என்று அந்த சகோதரருக்கு நான் விளக்கம் சொன்னேன். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்களை குறித்தான பெருமைப்படுவதை நிறுத்த வேண்டும். பெருக்கத்து வேண்டும் பணிவு, சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்றே வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருந்தார். எந்த காரணத்தை கொண்டும் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்தான அகங்காரத்தை தவிர்த்து விட வேண்டும். அது இருக்கும் அளவு நம்மால் யோக சித்தி பெற முடியாது. ஞானத்தை அடைய வேண்டும் என்று கருதுகிறவர் தன்னை பூச்சியமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுவரை கற்றவை, தான் அறிந்திருந்தவை, ஆராய்ந்து கண்டுபிடித்தவை, அனுபவத்திலே பெற்றவை, கேட்டல், பார்த்தல், நுகர்தல் முதலாகிய புலன்கள் மூலமாக அறிந்து கொண்டவை, இவற்றையெல்லாம் மறக்கப்படிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் எப்பொழுது நாம் முழுமையாக மறந்து பூஜ்யம் என்ற நிலைக்கு வருகிறோமோ அப்பொழுது மாத்திரமே நமக்குள்ளே ஞானம் என்பது துளிர்க்கும். சொல்லுவது யாருக்கும் எளிது, ஆனால் அதுபோல செயல்படுவது என்பது சற்று கடினமான காரியம். மனதை தடுத்து நிறுத்துங்கள், மனதின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்துங்கள், எண்ணங்கள் உற்பத்தியாவதை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொல்லிவிடலாம் சுலபமாக, ஆனால் அதை கடைப்பிடிக்கும் போது அது மிகவும் கடினமான காரியம். 30 வினாடிகளுக்கு மேலாக உங்கள் மனம் ஒரு இடத்திலே நிற்காது, தரிக்கட்டு ஓடத்தான் பார்க்கும். தரிக்கட்டு ஓடுகிற மனத்தை தடுத்து நிறுத்துவதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் சுவாச பயிற்சி என்பதுதான். அது சித்தவித்தை என்கிற வாசிப்பயிற்சி மாத்திரமே. வாசிப்பயிற்சியால் மாத்திரமே வாசனைகளை தீர்த்து கொள்ள முடியும். இப்பிறவி வாசனைகளை மாத்திரமல்ல, பூர்வ ஜென்ம வாசனைகளையும் கூட போக்கிக் கொண்டு விட முடியும். இவற்றை எப்பொழுது நாம் தவிர்க்கிறோமோ அப்பொழுது மாத்திரமே நமக்குள்ளே ஞானம் என்பது துளிர்க்கும். அருமை சகோதர சகோதரிகளே, எப்பாடுபட்டாவது எண்ணங்கள் விருத்தியாவதை தடுத்து நிறுத்துங்கள். எண்ணங்கள் விருத்தியாவது எப்போது தடுக்கப்படுகிறதோ அப்பொழுது மாத்திரமே நமக்குள்ளே உண்மையான மெய்ஞானம் என்பது துளிர்க்க ஆரம்பிக்கும். அனுபவங்கள் ஏற்படும் போது அனுபவங்களை புறந்தள்ளிவிட்டு இதை நான் தேடவில்லை, என்னுடைய தேடுதல் இன்னமும் தூரமாக இருக்கிறது என்று உங்களுக்குள்ளே சமாதானம் சொல்லிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பயிற்சியின் போதும் ஞானபிதாவிடம் பிரார்த்தனை செய்து எனக்குள்ளே அகங்காரம் முதலாகிய கெட்ட துர்க்குணங்கள் வந்துவிடாதபடியாக என்னை தடுத்தாட்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். மகான்களுடைய சரிதங்களை வாசித்து பாருங்கள். அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள்.
புண்ணிய புருஷர்களாக இருந்த மகான்களுடைய வார்த்தைகளை, வாக்குக்களை, சித்தரவர்மக்களுடைய பாடல்களை தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அப்படி வாசிப்பதன் மூலமாக நாம் எதுகாரும் பெற்றிருந்த அனுபவங்கள் மிகவும் அற்பமானவை என்கிற புரிதல் உங்களுக்கு ஏற்படும். கல்வியை குறித்தோ, யோக சாதனத்தின் வெற்றியை குறித்தோ எந்த காரணத்தை கொண்டும் கர்வம் கொள்ளாதீர்கள். அது மட்டுமல்லாது, என்னை போன்றவர்களை சந்திக்கும் போது, நீங்கள் இதுவரையிலும் எதை பெற்றிருக்கிறீர்கள், எத்தனை ஆற்றலை பெற்றிருக்கிறீர்கள், உங்களுக்கு எவ்வளவு சித்தாட்டம் வந்திருக்கிறது என்பதான கேள்விகள் கேட்பதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் என்னை சந்திப்பவர்கள் பலர் கேட்பது, உங்களுக்கு இதுவரையிலும் எவ்வளவு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும், நீங்கள் என்னையெல்லாம் ஆற்றல்களை பெற்றிருக்கிறீர்கள் என்று கேட்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். எதையும் நான் பெற்றிருக்கவில்லை, என்னிடத்தில் எதுவுமே இல்லை, நான் பூச்சியமாகத்தான் இருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன், என்னிடத்தில் எந்த ஆற்றலும் இல்லை. அப்படி எதையாவது எதிர்பார்த்து என்னிடத்திலே வந்து ஏமாந்து போக வேண்டாம். நான் இன்னமும் சாதாரண எளிமையான முதல்நிலை வகுப்பிலே இருக்கக்கூடிய சித்த வித்தை மாணவன் மாத்திரமே. ஞானபிதாவின் கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு குழந்தையாகவே நான் இருக்கிறேன். இன்னமும் எனக்கு எந்த அனுபவமும் வந்திருக்கவில்லை. நான் மிகவும் அற்பமானவன், சாமானியமானவன். எனவே என்னிடத்திலே வந்து சித்த வித்தை குறித்தோ அல்லது நீங்கள் இதுவரை பெற்றிருக்கக்கூடிய ஞானத்தை குறித்தோ வாத பிரதிவாதங்கள் நடத்துவதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். உங்கள் அளவிற்கு எனக்கு ஞானமும் இல்லை, அதை நான் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறேன். நான் மிகவும் சாமானியன். எனவே என்னிடத்தில் இது போன்ற விதண்டாவாதமான கேள்விகள் கேட்பதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். என்னை சந்திக்கக்கூடியவர்கள் உங்களைப் போல நானும் ஒரு சாதாரண மனிதன் என்கிற எண்ணத்தோடு என்னை சந்தித்தால் போதுமானது. பலவிதமான குதர்க்கமான கேள்விகளை கேட்டு என்னை மடக்கிவிட வேண்டும், என்னை ஏதாவது ஒரு வகையில் மட்டம் தட்டிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு என்னை நோக்கி பயணித்து வருவதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். நீங்கள் நினைப்பதைப் போல நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பெரிய அறிவாளியும் இல்லை, மகானும் இல்லை, அனைத்தும் உணர்ந்தவனும் இல்லை. நான் மிகவும் சாமானியன். அருமை சகோதர சகோதரிகளே, எப்பொழுது நம்முள்ளே இருக்கக்கூடிய அகம்பாவ எண்ணங்கள் தொலைந்து பூஜ்யமாக மாறக்கூடிய பக்குவம் ஏற்படுகிறதோ அப்பொழுது மாத்திரமே ஞானபிதாவின் கருணை கண்கள் நம் மீது திரும்பும் என்பதை மறக்காதீர்கள். எச்சரிக்கையோடு இருங்கள், எண்ணங்கள் விருத்தியாவதை தடுத்து நிறுத்துங்கள் என்பதை சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.